கோவை மாவட்டம் ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சோயஸ் குடிநீர் திட்டத்திற்கான தண்ணீர் தொட்டி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க சோயஸ் குடிநீர் திட்டத்தின் கீழ் குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து ராமநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் குடிநீர் தொட்டி அமைக்க மரங்கள் வெட்டப்பட்டு ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் பள்ளம் தோண்டப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து குடிநீர் தொட்டி அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மைதானத்தை பறிக்கும் வகையில வந்து இந்த திட்டத்தை வந்து கோவை மாநகராட்சி பண்ணியிருக்காங்க. உடனடியாக வந்து கோவை மாநகராட்சி அந்த பள்ளியில் குடிநீர் திட்டத்தை வந்து குடிநீர் தொட்டி அமைக்கும் திட்டத்தை வந்து உடனடியாக கைவிடணும். மேலும் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்குது, எந்த ஒரு மரத்தையும் வந்து தேவையில்லாமல் வெட்டக்கூட சொல்லியிருக்குது. ஆனால் வந்து ஒரு மாநகராட்சி பள்ளியில் இருக்க ஆசிரியர்களுக்கு தெரியல, சிஓக்கு தெரியல, அவங்க வாட்டுக்கு பள்ளிக்குள்ளே போய் மரத்தை வெட்டி குழி தோண்டுவாங்கன்னா இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? உடனடியாக வந்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அந்த பள்ளி மைதானத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாணவர்களும் எஸ்எஃப் நிலையம் சந்திச்சிருக்கோம். உடனடியாக வந்து அந்த தண்ணி தொட்டியை மாற்றி அமைக்காட்டி தொடர் போராட்டத்தை வந்து மாணவர்களும் எஸ்எஃப்ஐயும் தொடர்ச்சியாக நடத்தணும்னு சொல்லி கேட்கிறோம்.